திரை உலகத்துக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு திரைப்படமான பொன்னியின் செல்வன் படம் இன்னும் கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 10 சுவாரஸ்யமான விஷயங்கள். லெட்ஸ் கோ. நம்பர் 1, இந்த பொன்னியின் செல்வன் படம் வந்துட்டு 1950 வந்த கல்கி அவர்கள் எழுத்துல வந்த பொன்னியின் செல்வன்ங்கிற நாவல் தழுவிதான் இந்த படமே எடுக்கப்பட்டிருக்காங்க. நம்பர் 2, 1958 எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு இந்த ரைட்ஸ வாங்கியிருந்தாரு. இந்த படத்துல காஸ்ட் பாத்தீங்கன்னா வைஜந்தி மாலா, ஜெமினி கணேசன், பத்மினி, சாவித்ரி, சரோஜா தேவி, இப்படி பலர் நடிக்க வேண்டிய ஒரு படம். அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால இந்த படத்தை அவரால் எடுக்க முடியாம போச்சு. நம்பர் 3, மணியத்ரம் அவர்கள் வந்துட்டு இந்த படம் 1994 எடுக்க வேண்டியதா இருந்துச்சு, ஆனா சில பட்ஜெட் இஷ்யூனால முதல் அட்டம் ஃபெயிலியர் ஆச்சு. ரெண்டாவது அட்டம் வந்து 2010 எடுக்க வேண்டியதா இருந்துச்சு, ஆனா சில லொகேஷன் அண்ட் வந்துட்டு சில ப்ராப்ளம்னால அந்த ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு கொஞ்சம் கைவிடப்பட்டது. இறுதியாக 3rd அட்டம்ல தான் இந்த படமே எடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம செப்டம்பர் 30 பார்க்க போறோம். நம்பர் 4, காஸ்ட் சேஞ்சஸ். மணிரத்னம் இந்த படத்தை 2019 மறுபடியும் ரிவைவ் பண்ணோம் அப்படின்னு இருக்கும் போது நிறைய காஸ்டிங் சேஞ்சஸ் இருந்துச்சு. இதுல ப்ரீவியஸ்லி தளபதி விஜய், மகேஷ் பாபு, அனுஷ்கா ஷெட்டி, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் மற்றும் விஜய் சேதுபதி நிறைய பேர் இந்த படத்தில் நடிக்க வரதா இருந்துச்சு. கால்ஷீட் காரணங்களால நிறைய பேர் இந்த படம் நடிக்க முடியாம போச்சு. நம்பர் 5, தமிழ் சினிமாவுக்கே தெரியும் இந்த ட்ரையோங்கிறது ரொம்ப ஃபேமஸான ட்ரையோ, மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான் மற்றும் வைரமுத்து. இந்த மூவரும் வந்துட்டு இந்த படம் மூலியமா ஒரு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு விரிசல் உண்டாயிருக்கு மீட்டுங்கிற காரணத்தினால இந்த படத்துல வைரமுத்து வேலை செய்ய முடியாம போயிருச்சு. அதனால புது வந்துட்டு லிரிக்ஸ் அந்த படத்துல வந்திருக்காங்க. நம்பர் 6, கார்த்தியோட அன்ஸ்போக்கன் ரோல்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கார்த்தி ஒரு டைரக்டர் கூட 2 நடிச்சதே கிடையாது, ஆனா அந்த விஷயம் இந்த படம் மூலமா உடைஞ்சது. சோ காற்று வெளியீடு 2017 தொடர்ந்து இந்த படத்துல வல்லவராயன், வந்தியத்தேவனா இந்த படத்துல மணிரத்னம் இயக்கத்துல கார்த்தி மறுபடியும் 2nd முறையா நடிக்கிறாரு. நம்பர் 7, பொன்னியின் செல்வன் படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 500 crores. 500 crores வந்துட்டு ஒரு படத்துக்காக மட்டும் இல்ல, இரண்டு பாகத்துக்கும் 500 crores வச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வேகன்ஸாவோட மேக்னம் எபிசோட் இருக்கும்னு நம்புறேன். பாப்போம். நம்பர் 8, சவுண்ட் ட்ராக். பொன்னியின் செல்வனோட சவுண்ட் ட்ராக் பாத்தீங்கன்னா 5 இல்ல 7 இல்லங்க, மொத்தமா 12 பாட்டு இருக்கு. ஆமா, மணிரத்னமும் ஏ ஆர் ரஹ்மானும் இந்த படத்துக்கு பாட்டு எழுதுறதுக்கு பாலி வரைக்கும் டிராவல் பண்ணி போயிருக்காங்க. ஏ ஆர் ரஹ்மான் சார் ஆல்சோ சொல்லியிருக்காரு, பொன்னியின் செல்வன் அவரோட கெரியரே ரொம்ப கஷ்டமான ஒரு படத்துக்கு அவர் கம்போஸ் பண்ணதா அவர் சொல்லியிருந்தாரு. நம்பர் 9, மணிரத்னம் அவர்கள் வந்துட்டு இந்த படத்துல தான் பல விதமான இடத்துல டிராவல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் எடுத்திருக்காரு, அப்புறம் 40 தாலியில் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறமேல வந்துட்டு ஹோல் ஓவர் இந்தியாவில வந்துட்டு குஜராத்தா இருக்கட்டும், மைசூரா இருக்கட்டும், அங்க எங்க போயிட்டு ஒரு பிரம்மாண்டமா படத்தை எடுத்திருக்காங்க. நம்பர் 10, நடிகர் விக்ரம் இருக்காரு இல்லையா, அவர் இந்த படத்துக்கு ஆதித்த கரிகாலன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா மற்றும் மலையாளத்துல அவரோட சொந்த குரல் யூஸ் பண்ணி டப் பண்ணியிருக்காருங்க. அவரை தொடர்ந்து ஐஸ்வர்யா லட்சுமி மற்றும் த்ரிஷா அவங்களோட ரோல்ஸ் தமிழ்ல அவங்களே டப் பண்ணியிருக்காங்க. அடே எங்கப்பா, இந்த 10 சொல்றதுக்கே எங்க வாயை தள தள தள்ளுறது. ஆனா எப்படிதான் மணியத்ரம் சார் இந்த படத்தை ஃபுல்லா 2 தாண்டி எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய வாழ்த்துக்கள் டு மணியத்ரம் அண்ட் பொன்னியின் செல்வன் டீம். இது வரைக்கும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தேங்க்யூ சோ மச் கைஸ். இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க, அப்புறம் எங்களோட வேற கதைகள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.